கழிப்பறையை இலவசமாக பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சமீபத்தில் உயர்நீதிமன்றத்துக்கு முன்னாடி போச்சு. இந்த வித்தியாசமான கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய போராட்டம். பின்னணி எப்படின்னா, அரசாங்க நடத்தக்கூடிய பஸ் சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து எங்கெல்லாம் நிறுத்துறாங்களோ அந்த இடங்களில் வந்து இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடிய கழிப்பறை வந்து இலவசமாக கொடுக்கணுன்ற ஒரு கொள்கை தான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய ஒரு கொள்கையாக இருக்கு. ஆனால் இந்த கொள்கையை மீறி வெவ்வேறு இடங்களில் அந்த ஹோட்டல்ஸில் இருக்கக்கூடிய கழிப்பறைகளை இலவசமாக கொடுக்காமல் 5 ரூபா 10 ரூபா என்ற எண்ணத்தில் வந்து பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. கழிப்பறையோ 5 ரூபா கொடுக்கறதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு போன்ற ஒரு பெரிய மாநிலத்தில் எத்தனை இடத்துல வந்து பஸ் நிறுத்துறாங்க, எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்கு, எத்தனை பயணிகள் போறாங்க, ஒரு நாளைக்கே லட்சக்கணக்கான பயணிகள் ஒரு நாளைக்கு வசூல் பண்ணக்கூடிய பல இதை பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து வசூலிக்கிறாங்க. முற்றிலும் இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து அறப்போர் இயக்கம் சமீபத்தில் வெளிக்கொண்டு வந்து இதை ஒட்டி அரசாங்கத்திடம் கேள்வி கேட்டாங்க. உங்களுடைய கொள்கை அடிப்படையிலேயே இந்த இலவசமாக கொடுக்க வேண்டிய வசதிகள் கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கும் தெரியும், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும். இருந்தும் சட்டத்துக்கு புறம்பாக நீங்க இந்த கழிப்பறை நடத்தக்கூடிய ஹோட்டல்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களே, எந்த வகையில் இது நியாயம் அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய ஒரு கேம்பெயினாக லான்ச் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன் வந்து, ஆம் இதை பற்றி நாம் கேள்வி கேட்கணும், இதை நம்முடைய உரிமை என்ற ஒரு முறையில் எடுத்து போனாங்க. கழிப்பறைகள் வந்து இலவசமாக கொடுக்க வேண்டும், இலவசமாக கொடுக்காமல் பணம் வசூல் செய்வது தவறு, இதை நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கொள்கை ரீதியான ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இது வந்தது வந்து இந்த ஹோட்டல் அதிபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கான்ட்ராக்டர்ஸுக்கும் பெரிய அளவு பண படுவாடை பண்ணதில் பெரிய ஒரு பாதிப்பு வந்துச்சு. அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரியான கொள்கை கொண்டு வந்திருக்கூடியது வந்து தவறு, எங்களுக்கும் இதுக்கு செலவு இருக்கு, எங்களுக்கு இந்த காசை நீங்கள் வசூல் பண்ண விடணும் அப்படின்னு கேட்டாங்க. உயர் நீதிமன்றம் இந்த ரிட் பெட்டிஷனில் பரிசீலனை செய்து சட்ட ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய ஒரு உரிமையை எந்த வகையிலும் பணத்துக்காக நீங்க செயல்படக்கூடாது என்று சொல்லி அந்த ரிட்பெடிஷனை வந்து தள்ளிவிட்டாங்க. நண்பர்களே, இதை பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் இதிலிருந்து ஒரு பெரிய பாடம். ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல அறப்போர் இயக்கம் இது பெரிய கொள்கை ரீதியாக கொண்டு வந்து இயக்கு ரீதியாக எடுத்து சென்று மக்களை திரட்டி ஒரு குரலை எழுப்பி அதன் மூலமாக அரசையே மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு வேண்டிய ஒரு போராட்டமாக மாற்றினாங்க. இதுதான் ஒரு பெரிய பாடம். இதிலிருந்து நாம் உஷாரா இருக்க வேண்டியது எல்லா தருணத்திலும் எல்லா இடங்களிலும் நமக்கு வேண்டிய கொள்கை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கொடுக்கப்பட்ட உரிமைகளை நாம் முன் நின்று கேள்வி எழுப்பணும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.